This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. எந்த சாபத்தை மாற்றக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உண்டு. பணத்தினாலே சாபத்தை மாற்ற முடியாது, தான தர்ம செய்வதனாலே சாபத்தை மாற்ற முடியாது. நீங்கள் உங்களுடைய பாவத்தை உணர்ந்து அந்த சாபத்தை உணர்ந்து சாபத்திற்கு பரிகாரியாயிருக்கிற இயேசுவண்டை வரும்பொழுது அவர் தன்னுடைய இரத்தத்தின் வல்லமையினால் சாப கட்டுகளை அறுத்து போடுவார். மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். எந்த சாபத்தை மாற்றக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உண்டு. உங்க பேர் என்ன சிஸ்டர்? என் பேர் அந்தோணியம்மாள். அந்தோணியம்மாள், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எனக்கு ஊர் வந்து மொட்டையனூர். நான் கடை வச்சிருக்க வந்து அழகியா பாண்டிபுரம். என்ன பிசினஸ் பண்றீங்க? ஜவுளி கடை, பிளஸிங் டெக்ஸ்டைல் ஜவுளி கடை வச்சிருக்கோம். சரி. அந்த ஊரடங்கு காலத்துல வந்து வியாபாரம் இல்லை, கடையை அடைக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் வீட்டில இருந்து கொஞ்சம் சேல்ஸ் பண்றதுக்காக துணி எடுத்துட்டு போய் வீட்டில் சேல்ஸ் பண்ணோம். அப்புறம் பக்கத்தூர்ல சேல்ஸ் பண்ணோம். கடையை திறந்து வச்சா கூட எனக்கு அந்த அளவு சேல்ஸ் ஆகாது. மாசம் வந்து 20,000-30,000 இந்த மாதிரி தான் எனக்கு வியாபாரம் ஆகும். இந்த லாக்டவுன் பீரியடில் அன்னுடைய ப்ரேயர் வந்து ஜெபிக்கல அவங்க ப்ரேயர் வந்து நான் எப்போதுமே சத்தியஞ்சி வந்து 6:30 போட்டு கரெக்டாக பார்த்துருவேன். தொழிலுக்காக ஜெபம் பண்ணாங்க. சிறு தொழில் வச்சுருக்கிறவங்க என்ன செய்யுது என்னன்னு இங்கே கலங்கிட்டு இருக்கீங்களா, உங்கள் தொழிலை வந்து கற்றுக்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் பாரபட்டு ஜெபம் பண்ணாங்க. நானும் ஜெபம் பண்ணேன். இப்போ நீங்கள் கொடுத்த தொழில் நான் ஏன் கலங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கடத்தெல்லாம் எழுதி வச்சு நான் ஜெபம் பண்ணேன். அப்போ அந்த ஊரடங்கு காலத்துலேயும் நான் கடங்களை அடைச்சேன். 100,000+ மேலாக இயேசுப்பா எனக்கு வியாபாரத்தை தந்தாங்க. அப்புறம் இந்த ஜெபிக்கல வாங்கினீங்களுக்கு போலமா காலையில் 3 மணிக்கு எந்திப்பேன். 3 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி வரை ஜெபம் பண்ணுவேன். 3-4 தனி ஜெபம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து எனக்கு ஜெபிக்கிறேன். யாருனே எனக்கு தெரியாதவங்க 4 பேர் ஜெபிக்கிறதுக்கு ஒரு சகோதரிமார்களை தந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து தேசத்திற்காக ஊழியத்திற்காக பாரப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் 5:30 அம்மாவோட எங்கள் அத்தையோட சேர்ந்து நான் ஜெபம் பண்ணுவோம். பெரிய ஆசீர்வாதம் தந்தாங்க. தீபாவளி வியாபாரத்துக்கு கூட நான் நினைச்சே பார்க்கல. அந்த அளவுக்கு இயேசு பண்ணி ஆசீர்வதிச்சாங்க. கர்த்தருக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. உங்க பேர் என்னம்மா? கிறிஸ்டி. கிறிஸ்டி, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? தூத்துக்குடில இருந்து வந்திருக்கேன். தூத்துக்குடி. உங்களுக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு? என்ன சத்தியண்டியில் பிரதர் பேசும்போது எனக்கு 22 வருஷமா அந்த வலதுக்கு அது கேட்காது பார்த்து. 22 வருஷமா? ஆமாம். அது ஜோம்னிட்டு இருக்கும்போது காத்துல கை வச்சு ஜோம்னேன். ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நல்ல காது கேட்டுச்சு. நல்ல கோடா கொடி தோத்து. இப்போ நல்லா சோதிச்செல்லாம் பார்த்தீங்களா? ஆ பார்த்து. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வேத புஸ்தகத்தில் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19:17-18 இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடே கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுனுடைய சிலுவை மரணத்தை குறித்து இந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது. நாம் எல்லாருக்குமே தெரியும், இயேசு சிலுவையிலே ஆணிகளால் கடாவப்பட்டு அவர் ஆணி அடிக்கப்பட்டு இரத்தம் அடிய வடிய சிலுவையிலே தொங்கி மரித்தார் என்பதாக.
அந்த சிலுவை மரணத்தை குறித்து தான் இந்த வேதத்தில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உலாவின அந்த நாட்களில் ரோமருடைய ஆட்சி நடைபெற்றது. ஒரு காலத்தில் எப்படி இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்த வெள்ளையர்கள் நம்மை ஆளுகை செய்தார்களோ, அடிமைப்படுத்தி, அதே மாதிரி இயேசுவின் நாட்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ரோம சாம்ராஜ்யம் உலகத்தின் பல நாடுகளை தங்கள் வசப்படுத்தி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு காலம். அவர்கள் கொடூரமான குற்றம் செய்கிறவர்களுக்கு, கொலையும் கொள்ளையும் செய்கிறவர்கள், அரசாங்கத்திற்கு விரோதமாய் போராடுகிறவர்கள், இந்த அரசாங்கத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், இப்படிப்பட்ட கொடூரமான குற்றவாளிகளுக்கு அவர்கள் கொடூரமான முறையில் மரண தண்டனைகளை விதித்தார்கள். பலவிதமான மரண தண்டனைகளை விதித்து அவர்கள் ஜனங்களை பயமுறுத்தி வைத்திருப்பது அவருடைய வழக்கம். அப்போ ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகும். அரசாங்கத்தை எதிர்த்து அவர்கள் போராட மாட்டார்கள், கொடிதான தீமைகளை பாவங்களை செய்ய மாட்டார்கள் என்று. அதிலே ஒரு தண்டனை தான் சிலுவை மரணம் என்பது. அரசாங்கம் தான் தீர்மானிக்க, அந்த கவர்னர், ரோம கவர்னர் தான் மரண தண்டனை விதிக்க முடியும். ஆனால் நியாயமாய் விசாரித்து அவர் மீது குற்றம் இருக்கிறது என்று நிரூபித்த பிறகுதான் அந்த தண்டனை வழங்குவார்கள். அப்படி ஒரு கொடூரமான மரண தண்டனை தான் சிலுவை மரணம் என்பது. அந்த சிலுவையில் அரைந்து ரத்தம் சிந்தி மறிப்பதற்கு இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். வேதபுசை கலாத்தியர் 4:4 இயேசு நமக்காக தம்மை தாமே சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 5:2 இயேசு கிறிஸ்து தம்மை ஜீவ பலியாக தம்மை தாமே நமக்கென்று ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தீத்து 2:14 பாருங்கள், இயேசு நமக்காகத்தான் சிலுவையிலே பாடுபடவும் இரத்தம் சிந்தி மறிக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் யாரும் கொன்றுவிட முடியாது. யோவான் 10:18 இயேசு சொல்லுகிறார், நீ என்னை, என்னுடைய ஜீவனை நானே கொடுக்கிறேன், என் ஜீவனை நானே சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறேன், என் ஜீவனை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப எடுத்துக்கொள்ளும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு சொன்னார். அதன்படித்தான் அவர் சிலுவையில் மறித்து 3வது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார் என்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 3 ஆண்டு காலம் ஜனங்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்து ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்த ஆண்டவர் மேலே 150 கிலோ எடையுள்ள ஒரு பாறை சிலுவையை வைத்தார்கள். அவரை அடித்து ராத்திரி எல்லாம் சித்திரவதை பண்ணி ரத்தம் அடிய வைத்து அவருடைய சரீரத்தை புண்ணாக்கின பிறகு அவர் மேல ஒரு பாறை சிலுவை வைத்தார்கள். சிலுவை சுமந்தவராய் போய் தன்னை பலியாக அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். எதற்காக? இந்த சிலுவை மரணத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்போது யோவான் 19:2-5 நீங்கள் வாசிக்கும் போது, போர் சேவகர் முள்களினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிகப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தினார்கள். முற்களினால் ஒரு முடியை பின்னி, அவர் யூதருடைய ராஜா என்று அவங்க எல்லாம் கேலி பண்ணுவதற்கு, ராஜான்னா ஒரு முடி இருக்கணும், கிரீடம் இருக்கணும் இல்லை, அதனால் அவருக்கு முள்னால் ஒரு கிரீட வைக்கலாம். நீ பரிகாசம் பண்ணுவதற்கு அந்த போர் சேவகர்கள் ஒரு முள்ளுகளினால ஒரு முடியை பின்னி, அது கொடூரமான முள், அது விஷத்தன்மையுள்ள ஒரு முள் என்று சொல்லப்படுகிறது. சில தேசத்தில் நிறைய முற்கள் இருக்கிறது. இந்த முள் வந்து ஆணி மாதிரி இருக்கும். நாங்கள் போயிருக்கும் போது பார்த்துருக்கிறேன், ஆணி மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த முள். அப்போ அந்த முள்ளினால் ஒரு முடியை பின்னி தலையில் வைத்து கோலினால் அடித்தார்கள். அந்த முற்கள் தலையில் பதியும் போது அந்த முற்களில் இருக்கிற விஷத்தன்மை ரத்தத்தில் கலக்கும் போது ஒரு கொடிய வேதனையை சரீரத்தில் உண்டாக்குமா? அந்த மாதிரி விஷத்தன்மை உள்ள ஒரு முள் அவருடைய தலையில் சூட்டப்பட்டு அது அடிக்கப்பட்ட போது, அந்த தலையிலே பதிந்த போது ரத்தம் அருகிறது. அந்த ரத்தத்தில் விஷம் கலக்கும் பொழுது சரீரமெல்லாம் ஒரு வேதனையை உண்டாக்கும். அது என்ன விஷம்? எதற்காக இந்த முள் முடி? எனக்கு அன்பானவர்களே, எல்லாம் கவனிங்க. இயேசுக்கு முன்பும் இயேசுக்கு பின்பும் அநேகர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டதாய் சரித்திரம் சொல்லுகிறது. ரோமருடைய காலத்தில் நடந்தது. ஆனால் யார் தலையிலேயே அவங்க முள்முடி வைப்பது கிடையாது. வாடினால் அடிப்பாங்க, ஆணியினால் கடாவி தொங்க விடுவாங்க. அதுதான் முள்முடி வைத்ததாக சரித்திரம் கிடையாது. ஒரே ஒருவருடைய தலையில் தான் முள்முடி. இயேசுவின் தலையில் வைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு முகமெல்லாம் ரத்தம் அடிந்தது.
ஏன் அந்த அது தற்செயலாய் நடந்தது அல்ல அந்த முர்க்கள் எதை குறிக்கிறது தெரியுமா சாபத்தை குறிக்கும் வேத புத்தகத்தில் ஆதியாகமம் 3 அதிகாரம் 17 18 வசனத்தை பாருங்க ஆண்டவர் இந்த உலகத்தை முதலாவது சிருஷ்டித்த போது முர்க்கள் உண்டாக்கப்படவே இல்லை கனி விருட்சங்கள் மூலிகைகள் மலர்கள் மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பயனளிக்கிற எல்லா மரங்கள் செடிகள் தான் ஆண்டவர் உண்டாக்கினார் மூலிகைகளை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் முர்க்கள் உண்டாக்கப்படவில்லை அது வந்து பாதிப்பை உண்டாக்குற காரியம் என்று தேவன் உண்டாக்கவில்லை 3 அதிகாரத்தில் வரும்போது மனிதன் பாவம் செய்கிறான் தேவனை துக்கப்படுத்துகிறான் கீழ்ப்படியாமல் போய் ஆண்டவருக்கு ஒரு பெரிய வேதனை கொடுத்து விட்டான் அதனால பூமி சபிக்கப்பட்டது அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இனிமேல் இந்த பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் ஆதியாகமம் 3:17-18 வாசிக்கிறோம் சாபத்தினால் வந்ததுதான் இந்த முர்க்கள் சாபத்தினால் வந்ததுதான் இந்த முர்க்கள் முர்க்கள் எங்கெல்லாம் பெருகி இருக்கிறதோ அங்க சாபம் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க முர்க்கள் சாபத்தை குறிக்கும் அப்ப இந்த சாபம் மனிதனை பாதிக்கிறது உபாகமம் 28:15-68 வசனம் வரை நீங்கள் வாசிக்கும் போது இந்த சாபத்தினுடைய விளைவுகள் வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதை பார்க்க முடியும் முதல் 14 வசனங்கள்ல மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கிறது 15 வசனத்திலிருந்து கடைசி வரை வாசித்தீங்கன்னா சாபம் சாபத்தினால் வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் சாபம் என்று ஒன்று இருக்கிறாரு நிறைய பேர் அதை நம்புறதே இல்லை நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டில் சாபம்னு ஒன்று இருக்குது அதனால பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் ஏராளம் கிறிஸ்தவர்கள் கூட இந்த சாபத்தினால் பாதிக்கப்பட்டு கலங்குறாங்க ஏன் ஜபத்துக்கு பதில் வரல ஏன் நான் ஜபிச்ச நடக்க மாட்டேங்குது ஏன் எங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து இருக்கிறது சில சாபங்கள் தொடர்ந்து வருகிறதை குறித்த உணர்வு இல்லாமல் தெரிந்து கொள்ளாதனால தான் அந்த பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற மக்கள் ஏராளம் அன்னைக்கு இந்த மக்கள் இந்த சாபத்தை நம்புகிறாங்க பரம்பரையாய் வரக்கூடிய சாபம் சந்ததியாய் வரக்கூடிய சாபம் எங்க தாத்தா பாட்டு என்ன பாவம் செய்தானோ அந்த சாபத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம்னு சொல்லுவாங்க பாருங்க அது உண்மை அது வேறு புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறாரு 3-4 தலைமுறை வரைக்கும் அந்த சாபம் தொடரும் என்று யாத்ராம 34:7 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த முன்னோருடைய பாவம் 3-4 தலைமுறை வரைக்கும் தொடரும் அதை பைபிள் தெளிவாய் சொல்லுகிறாரு இந்த சாபத்தினுடைய விளைவு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வியாதி வர்றதெல்லாம் சாபம்னு சொல்லிடக்கூடாது தொடர்ச்சியான வியாதிகள் வினோதமான வியாதிகள் தொடர்ச்சியான மரணங்கள் தொடர்ச்சியான விபத்துகள் தொடர்ச்சியான தோல்விகள் தொடர்ச்சியான நஷ்டங்கள் இழப்புகள் இப்படி தொடர்ச்சியாக இயற்கைக்கு மேற்பட்ட விதமாக பாதிப்பு வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் யோசிக்கூடாது அதுக்கு பின்னாலே சாபம் என்கிற ஒரு காரியம் இருக்கலாம் அது உபாகம் 28 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த சாபத்தினால உண்டாகிற வியாதிகள் வேதனைகள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் இந்த சாபம் வருது நீதிமொழிகள் 3:33 வசனத்தில் வாசித்தால் துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் தங்கும் ஒரு மனிதன் துன்மார்க்கமாய் நடக்கும்போது அநீதியாய் செயல்படும் போது சாபம் அதில் வெளிப்படும் என்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அதனால தான் நீங்க அறிந்து கொள்ளணும் ரோமர் 1:21 வாசிக்கும் போது தேவன் நம்மளை சிருஷ்டித்த தேவனை தொழுது கொள்ளாமல் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனையோ பொருளையோ நாம தெய்வமாய் வணங்கும் போது அது தேவனை இழிவுபடுத்துவதற்கு சமம் அது சாபத்தை கொண்டு வரும் என்று பயமில்ல ரோமர் 1:21 வசனத்தில் வாசித்து பாருங்க ஆனால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை தொழுது கொள்ளாதபடி நம்மை சிருஷ்டித்த தேவனை கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் அல்லது அது சாபமாய் நம்முடைய வாழ்க்கையை மாறிவிடும் என்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது மனுஷ வணக்கம் அது சாபத்தை கொண்டு வரும் பில்லி சூனிய மந்திரவாதம் பேய் வணக்கம் இதெல்லாம் சாபத்தை கொண்டு வரும் அதனால வானத்தை பூமி உண்டாக்கின கடவுளை வணங்கணும் கடவுள் மேல பயபக்தியும் நடுக்கமும் இருக்கணும் அதனால இதெல்லாம் தான் சாபத்தினுடைய காரியங்கள் என்று வேத புஸ்தகம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறாரு சில பாவங்கள் துன்மார்க்கங்கள் ரத்தம் சிந்துவது பணத்துக்காக ரத்தம் சிந்துவது குற்றமில்லாத ரத்தத்தை சிந்த பண்ணுவது தங்களுடைய அதிகாரத்தை
சாபத்தை நிலைநிறுத்திக்கொள்ள மற்றவளுடைய ரத்தம் சிந்துவதற்கு இடம் கொடுப்பது சாபத்தை கொண்டு வரும். அநியாயமாய் ஒருத்தருடைய ரத்தம் சிந்துவதற்கு நீங்கள் காரணமாகிவிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் அது சாபமாய் நான்கு தலைமுறைக்கும் பாதிப்பை கொண்டு வரும். அதை அறிந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கருக்குரிய தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் அவருடைய இருதயம் பாவம் செய்ய துணிகரம் கொள்ளுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாதிரி அநியாயம் செய்யும் போது உடனே தண்டனை வருவது இல்லை. அதனால மனுஷன் நினைக்கிறார் நல்லா இருக்கிறான், பாவம் செய்யறான், அநியாயம் பண்றான் அப்படி நினைக்கிறோம். இல்லை, கட்டாயம் தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும். அந்த சாபத்தினுடைய விளைவு பாதிப்பை கொண்டு வரும். இன்னைக்கு அப்படிப்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை நீங்க சிந்தித்து பாருங்க. அவங்க வெளியில நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், வீட்டுக்குள்ள போன முற்களுக்கு நடுவில் இருப்பதை போல நிம்மதி இல்லாம சமாதானம் இல்லாம கலங்கி கொண்டிருப்பார்கள். அதுதான் சாபத்தினுடைய காரியம். அதனால இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதை எடுத்தாலும் தடை, எப்பொழுதும் வியாதி, ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி, சம்பாதிக்கிற பணமெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறது, வீணாய் போகிறது. காரியம் வாய்க்கவே இல்லை, கலங்குறீங்களா? ஒரு சாபத்தினுடைய விளைவாக இருக்கலாம். தொடர்ச்சியான மரணங்கள், தொடர்ச்சியான நஷ்டங்கள், இழப்புகள், இந்த மாதிரி சாபத்தினாலே நீங்க பாதிக்கப்பட்டு கலங்கி நிற்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, உன்னுடைய சாபத்தை நான் சிலுவையிலே சுமந்து கொண்டேன். கலாத்தியர் 3:13 வேதம் சொல்லுகிறது, இந்த நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டிக்கொள்ள இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். He became curse upon the cross because of us. நமக்காக நமது நிமித்தம் நம்முடைய சாபத்தை மாற்ற சிலுவையில் அவர் சாபமானார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதுக்கு தான் முள்முடியை ஏற்றுக்கொண்டார். ஐயோ, இந்த ஜனங்கள் சாபத்தில் கஷ்டப்படுகிறாங்க, சாபத்தில் பாதிக்கப்படுறாங்க, இந்த சாபெல்லாம் என் மேலே வரட்டும், என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படட்டும், என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சாபத்தை தன் தலையில் ஏற்றுக்கொண்டார். என் மீது வரட்டும் இந்த சாபம் எல்லாம், என் ஜனங்க இந்த சாபத்தினாலே பாதிக்கப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, இந்த சாபத்தெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் தலையிலே இந்த சாபங்கள் வரட்டும், நானே சிலுவிலே சாபத்தை சுமந்து முடிக்கட்டும் என்றுதான் இயேசு சிலுவிலே இந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக சாபம் ஆனார். அவர் தான் உங்களுடைய குடும்ப சாபத்தை மாற்ற முடியும், உங்களுடைய பரம்பரை சாபத்தை மாற்ற முடியும், ரத்தம் சிந்துதலினால் உண்டான சாபத்தை மாற்ற முடியும். எந்த சாபத்தை மாற்றக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உண்டு. பணத்தினாலே சாபத்தை மாற்ற முடியாது, தான தர்ம செய்வதனாலே சாபத்தை மாற்ற முடியாது. நீங்கள் உங்களுடைய பாவத்தை உணர்ந்து அந்த சாபத்தை உணர்ந்து சாபத்திற்கு பரிகாரியாயிருக்கிற இயேசுவண்டை வரும் பொழுது அவர் தன்னுடைய ரத்தத்தின் வல்லமையினால் சாப கட்டுகளை அறுத்து போடுவார். அதற்குத்தான் அவர் சிலுவையில் ரத்தம் தந்த தன்னை சாபமாக்கி கொள்ள தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு முறை குடும்பத்தார் என்னை பார்க்க வந்தார்கள். அப்பா அம்மா அண்ணன் வாலிப மகள், காலேஜில் படிக்கிற மகள் என் அறைக்குள்ளே வந்து என்ன காரியன்னு கேட்டோம். அழ ஆரம்பித்தாள். அழுது கொண்டே சொன்னாள், அங்குள் எனக்காக ஜோமனுங்க, எங்கள் வீட்டில் எனக்கு அண்ணன், என்னுடைய அக்கா, எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா, அவங்கள அந்த குறிப்பிட்ட வயசு வந்தோடனே ஒரு வியாதி வருகிறாரு. வாலிப வயசு அந்த 24-25 வயசு வரும் பொழுது ஒரு நோய் தாக்குகிறது. பரம்பரையாக 3 தலைமுறையாக இருக்குது. எங்கள் அண்ணன் அக்கா எல்லாரும் அந்த நோயில் பாதிக்கப்பட்டு மருந்தே கிடையாது. எவ்வளவு மருந்துகள், எவ்வளவு மாத்திரைகள், எத்தனை லட்சம் செலவு பண்ணிட்டோம், ஒன்றும் செய்ய முடியல, இது வினோதமாக இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்காக ஜெபிப்பீங்களா, எனக்காக ஜெபிப்பீங்களா? அதுக்கு ஏன் அழுகிற, ஏன் நீ கஷ்டப்படுகிற, எனக்கு அந்த வயது வருகிறது, எனக்கு அந்த நோய் தாக்கிறமோ, எங்கள் குடும்பமே இந்த நோயினால் கஷ்டப்படுகிறது, பரம்பரையாக இந்த வியாதி தாக்குகிறது, எனக்கு இந்த வியாதி வந்து நான் எதிர்காலமே பாதிக்கப்பட்டுருமே, இதுலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா? சிறு பிள்ளை போல அவள் அழுதாள், கண்ணீர் விட்டு அழுதாள். சாபத்தினுடைய விளைவு அந்த குடும்பத்தையே பாதித்திருந்தது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குதா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபமானார். அவரால் உங்களுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். உபாகமம் 23:5 அவர் நம்மீது அன்பு கூர்ந்து நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சாபம், முன்னோருடைய பாவத்தினால் வந்த சாபம், யாரோ செய்த உங்களுடைய முன்னோருடைய பாவம் சாபமாக தொடர்ந்து வருது, அதுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி சாபத்தின் கட்டுகளை அறுத்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கத்தான் இயேசு சிலுவையிலே சாபமானார்.
எந்தவொரு மனிதன் விசுவாசித்து இயேசுவண்டே வந்து இந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும்னு கேட்கும்போது அவருடைய இரத்தத்தின் வல்லமை சாப கட்டுகளை அறுக்கும். அந்த சாபத்தை மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றுவார். காரியம் வாய்க்கும், தடைகள் நீங்கும், சாபத்தினால் வந்த வியாதி மாறும், வறுமைகள் நீங்கும், தருத்திரம் நீங்கும், ஆசீர்வாதம் உண்டாகும். இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. உங்களுக்காக சிலுவையில் அவர் சாபமானதுனால இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை, பாவத்தில் இருந்த சாபத்தில் இருந்து வியாதியில் இருந்து விடுதலை. இன்றிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தில் ஆரம்பிக்கும். எவ்வளோ படம் வந்தாலும் தருத்திரம் ஐயா, ஒரு மிச்சமும் இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்தாலும் வீட்டில் தருத்திரம் தருத்திரம் தருத்திரம், ஒன்றுமே வாய்க்க மாட்டேங்குது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாம் தடை, அவமானம், நிந்தை. எவ்வளவு நாட்கள், மூணு தலைமுறையா, நான்கு தலைமுறையா, எங்கள் குடும்பமே எழும்புறதுக்கு வழியே இல்லை. இந்த தருத்திரத்திலே தான் நாங்கள் அழிஞ்சு போகணுமா? என்னை நீங்கள் கலங்கி நிற்கலாம். எந்த குடும்பத்தின் மேலே சாபம் இருக்கிறதோ, சாத்தான் அந்த சாபத்தை வைத்து நம்முடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து பாதிப்பை வேதனை கொடுக்க முடியும். அந்த சாபக்கட்டு அறிந்த உடனே பிசாசின் கிரியை அழிக்கப்படும், தடைகள் விலகும், மாற்றம் உண்டாகும். அதுக்குத்தான் அந்த சாபத்தினால் உண்டாகிற துக்கத்தை மாற்ற இயேசு சிலுவையிலே நமக்காய் சாபமானார். உங்களுக்காக தன்னையே பலியாய் கொடுத்து சாபமானார். நீங்கள் இதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் இதை விசுவாசித்தா இன்றைக்கு உங்களுக்கு பாவத்தில் இருந்து விடுதலை, வியாதியில் இருந்து சுகம், சாபத்தில் இருந்து விடுதலை. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களோட இன்றைக்கி பேசியிருக்கிறார்ல, வசனத்தை கேட்டீங்க. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிறவர். உங்கள் பிரச்சனைக்கு காரணம் என்ன? சில காரியம் என்ன காரணம்னே குழம்பிக்கிட்டு இருந்தீங்கல்ல, எதனால் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கணும், தொடர்ச்சியாக ஏன் இந்த மாதிரிலாம், ஒரு ஆசீர்வாதமே இல்லையே நினைக்கிறீங்களா? சாபமாக இருக்கலாமோ? வசனம் சாபத்தை குறித்தும் பேசுகிறது. இயேசு சிலுவையிலே நம்முடைய சாபத்தை கூட சுமந்தார் என்று வேதத்தில் வாசித்தோம்ல. அப்போ நம்முடைய சாபத்தை அவர் சுமந்தார்னு என்ன அர்த்தம்? சாபம் என்கிற ஒரு காரியம் மனுக்குள்ளத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகிறாரு. அப்போ ஏதோ ஒரு காரியம் சாபமாய் தொடர்ந்து வந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். சிலருக்கு ஜெனரேஷன் கர்ஸ், பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சாபம். அந்த சாபம் வந்துட்டால் சிலருக்கு பரம்பரைய வியாதி தொடரும், வறுமைகள் தொடரும், நஷ்டங்கள் தொடரும், இழப்புகள் தொடரும், அவமானங்கள் தொடரும், அப்படியே பாதிப்புகள் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் கூட தொடரும். அது மாதிரி சாபத்தினால் உண்டான பாதிப்புகள் இருக்கலாம். எல்லாத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். இனி நீங்கள் சாபத்துக்குள்ளே இருக்குன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் விடுதலை பெற என்ன செய்யணும்? இயேசு என் சாபத்தெல்லாம் சுமந்துட்டா நீ விசுவாசிக்கணும். ரெண்டாவது, இயேசுவே என் சாபத்தை சுமந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி உங்களுடைய இரத்தத்தின் வல்லமினால் இந்த சாபக்கட்டை அழித்து போடுங்க, அதை எடுத்து போடுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டா ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்திருவார். ஒருவேளை சில சாபத்துக்கான காரணம் தெரிஞ்சுன்னா மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இப்போ ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் சாப கிரியைகள் இருக்கிறதா நெஞ்சில் கை வைத்து கொள்ளுங்க. இருதயத்தில் கை வைத்து கொண்ட ஆண்டவரே, என் குடும்பத்தின் மேலே இருக்கிற சாபம், என் மேலே இருக்கிற சாபம், என் பிள்ளைகளை தொடர்கிற சாபம், இந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும், நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறோன்னு சொல்லி என் கூட சேர்ந்து ஜெபிக்கணும். சரியா? அப்படியே கண்களை மூடுங்க, இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. தகப்பனே, இந்த மகனுக்காக, மகளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறப்பா. சாபத்தினால பாதிக்கப்பட்டு ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்கி 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 உன் பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறதை நீர் பார்க்கிறீர். நீர் சிலுவையில் சாபமானதை நினைத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க நீர் சாபத்திற்கு பரிகாரி ஆகிய சிலுவையில் உமை பலியாய் கொடுத்தீர், அதை நினைத்தருளுவீராக. இப்பொழுது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். அந்த சாபத்தில் கிரியை செய்கிற பொருளாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். உம்முடைய இரத்தத்தை அவள் மேலே தெளித்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். சாபத்தின் வல்லமைகள் விலகி போகட்டும். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி இன்று முதல் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கட்டும். சகல நோய்களும், சகல பாவ கிரியைகளும், சகல ஆண்டவரே இழப்புகளும் வேதனைகளும் நீங்கி போனதற்காய் நன்றி.
இனியவுடைய வாழ்க்கையில நன்மையும் ஆசீர்வாதம் சுபிட்சமும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்துட்டாரு, உங்களுடைய சாபத்தை எல்லாம் மாத்திட்டார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய சிலுவையை பார்த்து எனக்காக சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிங்களப்பா, நன்றி ஆண்டவரேன்னு அவரை துதிங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதை காண்பீங்க. இயேசுவில் நிலைத்திருக்கணும், அப்போ தான் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை ஆசீர்வாதம் சுகம் நிலைத்திருக்கும். அதுக்கு தினம் வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். பெரிய புக்காக இருக்கிற எப்படி வாசிக்க நினைக்க வேண்டாம். இதுங்க புதிய ஏற்பாடு மட்டும் இயேசுவனுடைய வாழ்க்கை வரலாறு முதல்ல வாசிக்க ஆரம்பிங்க. பின்பகுதியில் கொஞ்சம் பக்கங்கள் தான் இருக்கும். தினம் ஒரு அதிகாரம் வாசித்தீங்கன்னா போதும், ஈஸியாக நீங்கள் வாசிக்க முடியும். அதனால் டெய்லி ஒரு அதிகாரம் வாசித்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalu Mavadi, Tuticorin District, 628-211. Our phone number 04639-220022. info@jesusredeems.org. God bless you.